ஸோ ஹாய், வெல்கம் டு ஃபிங்கர் பிரிண்ட் மீடியா. நான் உங்கள் சிறில். இந்த வீடியோ இன்னைக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் சார், ஜனவரி 31 வந்தால் தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இதனால தான். இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, கடந்த ஜனவரி 21 21 வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் வந்து யூடியூப்லேருந்து டெலிட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறா, நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், சேனல் வந்து ஏன் டிலீட் ஆச்சுன்னா, ஏதோ வயலேஷன்ஸ் காரணமாக டிலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன வயலேஷன் எனக்கு தெரியல. முதலாப்பில் வந்து வீடியோ வந்து டெலிட் இல்லை, யூடியூப் சேனல் டெலிட் ஆகணும் அப்படின்னா வந்து நம்ம எதாவது வீடியோ போட்டிருக்கணும். வீடியோ போட்டதுக்கப்புறம் அது வயலேட் ஆகிருக்கணும். வயலேட் ஆனதுக்கப்புறம் தான் டிலீட் ஆகிருக்கணும். நான் தான் 3 மாதமாக வீடியோவே போடலை, அப்புறம் எப்படி டிலீட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. எனக்கு என்னென்னா, சேனல் போனால் போயிட்டு போகுது. யார் சமைவேன், அதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எப்படியாவது கிடச்சிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதே 1 or 2 அதுவும் போச்சு. அதை நான் பேக்கப் எடுத்து வைக்கல, அந்தளவுக்கு நல்லவன் நான். ஸோ என்ன பண்ணேன்னா, யூடியூப் மறுபடியும் பேசுகிறேன். ஏன்னா இமேக்கு அதை ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படங்கிறனால அந்த கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிரிக்கெட்டும் கஞ்சா வச்ச கண்ணு ஷார்ட் ஃபிலிம் எப்படியாவது திரும்ப எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் டீம் சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தேன். இந்த எடிட்டெல்லாம் புது சேனல் போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் திரும்ப கிடச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வீடியோ வருங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ வந்தால் என்ஜாய் பண்ணுங்கள், வராட்டி வராட்டி என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்குறதும் பார்க்காததும் ஒன்று தான்.